Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. ஹலோ ஹாய் கைஸ் வணக்கம் வந்தனும் ஸ்வாகதம் நமஸ்தே நமஸ்கார் எனது லாங்குவேஜ் கிரீட் பண்ணாலும் நம்மளோட மொழி கிட்ட நம்மளுக்கு கிரீட் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிஜே சம்பன் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா FAUG ரிலீஸ் ஆகி இந்த தருணத்தில் ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்தது ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண தான் மேபி நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலன்றதால தான் இப்போ இந்த வீடியோ போடுற நிலமையில் இருக்கிறோம் ஸோ ஓகே அந்த வீடியோவை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் FAUG சம்மந்தமான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்டேட்ஸ் இனி இஷ்யூஸ் வேணும்னா இஷ்யூ சம்மந்தமான விஷயம் எல்லாம் வேணும்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்த ஒரே விஷயம் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி சொல்கிறது கல்வன் வேலி வச்சு ஏன் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றத நிறைய பேர்கிட்ட ஒரு க்வெஸ்டினாக வந்து வச்சுருந்தாங்க பட் நான் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் FAUG-ஐ வந்து கல்வன் வேலியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஸோ FAUG எதனால் கல்வன் வேலியோட ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ சிம்பிள் தான் FAUG வந்து பொறுத்தவரையும் அதாவது FAUG விட்டுருங்க ஒரு கேமை பொறுத்தவரையும் அவங்க ஒரு தீமோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தீமோட ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் கல்வன் வேலி ஸோ எதனால கல்வன் வேலி தீம்னா என்னப்பா ஒரு இந்தியன் தீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ தீம் இன் த சென்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்று ஃபைட்டிங் கேம் மாதிரி அதாவது ஆப்போசிட்டில் அடிச்சிக்கிற மாதிரி கரெக்டுங்களா ஸோ அந்தபடி அந்த தீம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து அந்த கேம் லான்ச் ஆகிறதுனால அவங்க என்ன ஒரு கான்செப்டோட பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ரீசெண்டாக ஃபைட் வந்து சைனா பார்டரில் வந்து ஃபைட் நடந்துட்டுருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுதான் கல்வன் வேலி அதுதான் அந்த பார்டர் ஆஃப் தி இந்தியாவோட பார்டர்ன்றதால ஸோ அந்த அந்த ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்க கனெக்ட் விஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸோ அந்த விஷனோட தான் கொண்டு போயிருக்காங்க அது எந்த விஷன்னா ஸோ இந்தியன் தீம் அப்படின்னும்போது கல்வன் வேலியில் என்ன நடந்துகிட்ருக்குது ஸோ இந்தியாவும் சைனாவும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தீமோடு தான் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் கல்வன் வேலியோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமும் பேட்டில் ராயல் மோட் வந்து ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டில் ராயல் மோடை பொறுத்தவரை அப்படின்னா பிளேயர் வெர்சஸ் பிளேயர் நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுக்க தான் அந்த பேட்டில் ராயல் மோட் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ லெட் சி எந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ஃபீட்பேக்ஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்கணுங்க ஸோ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு பீட்டா வெர்ஷனோட வரல ஸோ ஃபுல் வெர்ஷனோட தான் வந்திருக்கு ஆனால் இது வந்து பீட்டா வெர்ஷன் மாதிரி தான் டெஃபினட்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாகணும் ஸோ என்ன ஒரு இஷ்யூ இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் வந்து அவங்களோட இதில் வந்து சொல்லலாம் பட் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா எனக்கு எஸ்கலேட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நம்ம மூலியமாக கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கேமோட இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அண்ட் அப்புறமா வந்து ப்ராடக்ட்டில் வந்து பெட்டராக வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ ஒரு ஒரு மாடியூல் தான் வந்து இது வருமே தவிர மொத்தமாக வந்து எல்லாமே வந்துடாது சீக்கிரமாக ஸோ அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் ஃபீட்பேக் வந்து ரிப்பீட்டாக கொடுப்போம் ரிப்பீட்டாக கொடுக்க நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி சொல்கிறது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா மட்டும் தான் தெரியும் ஏன்னா ஒரு 4 பேர் விளையாடும் போது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது வேறு பட் ஒரு 4000 பேர் 40000 பேர் 400000 பேர் விளையாடும் போது அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வேறு ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க ஸோ வேறு லெவலில் இருக்கும் நினச்சி போகாதீங்க இருக்கிறத வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம் அண்ட் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஜெய்ஹிந்த் நான் இதை வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஐ சப்போர்ட் FAUG ஐ சப்போர்ட் சிஜிஎஸ் தமிழ் அப்படின்றத போடுங்க ஸோ நம்ம ஒரு இதுவை கிரியேட் பண்ணுவோம் எதுவை கிரியேட் பண்ணுவோமோ இல்லையோ ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவோம் ஸோ நான் இதை வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் டாடா பை சி யூ திஸ் இஸ் ஜிஜிஎஸ் தமிழ் டாடா பை சி யூ அகெயின் பை பை